Hello guys, welcome to Ginger Garlic World. Now we are in Mettur Park. In the last video comment, we have asked Mettur Park. So that's why we are here. We are not going to Mettur Park, but we are going to cover the Munipan Koyil. So let's see the video. Let's go to the video. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோயில் அப்படினு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கோம். சோ இது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கனா இந்த மேட்டூர் பார்க் கேட்ல இருந்து அப்படியே வெளியே இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய சாமி வந்து பாத்தீங்கனா இந்த மேட்டூர் டேம காக்கக்கூடிய காவல் தெய்வமா இருக்கு அப்படினு சொல்லி இந்த பகுதி மக்களால நம்பப்படுது. அது மட்டும் இல்லாத சண்டேஸ்ல பாத்தீங்கனா இது திருவிழா மாதிரி பயங்கர கூட்டமா இருக்கும். சோ வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இந்த சாமி வந்து பாத்தீங்கன்னா மனசார வேண்டிக்கிட்ட எது வந்தாலும் நடக்கும் அப்படினு சொல்லி சொல்றாங்க. சோ நாம என்ன வேண்டியிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் அப்படினு சொல்லி தான் வேண்டியிருக்கேன். சோ அது என்ன அளவுக்கு நடக்குது அப்படினு பார்க்கலாம். சோ இங்க இருந்து நம்ம அடுத்து போக போற இடம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் பார்க் போக போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள போறதுக்கான என்ட்ரி டிக்கெட்டை வந்து வாங்கிடலாம். இந்த டிக்கெட்டோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய் தான். நம்ம கூட நம்ம கேமராமேன் வந்திருக்காங்க. கேமராமேன் பாய் சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பார்க்குள்ளார வந்தாச்சு. அந்த என்ட்ரன்ஸ்ல தான் நாம நின்னுட்டு இருக்கோம். சோ இந்த பார்க்ல இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் போனோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. சோ இந்த இடத்துல இருந்து நம்ம ரைட் சைடுல அப்படியே போனோம்னா ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்கு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேட்டூர் டேம்ல வாட்டர் போறத க்ளோஸா பார்க்க முடியும். பார்க்குக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்கு. நமக்கு ஏதாவது ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் தேவைப்பட்டால் நம்ம இந்த கேன்டீனில் வந்து வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம். அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் மீன் நாமங்க எல்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாத சின்ன சின்ன அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மினி ஜூ மாதிரியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்ப பாத்துருவோம்.
நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருக்க எல்லா இடத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மேலே இருக்கிற ஸ்டீல் பிரிட்ஜையும் மேட்டூர் டேம்லேருந்து வாட்டர் வெளியே போகிற வியூவையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் அந்த இடம். அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பவளவிலா கோபுரத்துலேருந்து காட்டியிருப்போம். அந்த வியூ தான் நம்ம இப்போ க்ளோஸாக பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த பார்க்கை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஊட்டி, பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த அளவுக்கு க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் மேட்டூரில் இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனில் இந்த அளவுக்கு க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரான பிளேஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே வந்து நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால் நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கிறதா நம்மளுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களையெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.